வெல்கம் டு சோலை சாயின் சமையல். இன்றைய வீடியோவில் ஹெல்த்தியான டேஸ்டான ப்ரோக்கோலி சூப்பு தான் செய்ய போகிறோம். இதில் எல்லா சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கிறேன், ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். சூப்புக்கு பட்டர் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப உருகிற வேண்டாம், இப்போவே வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். ஒரு நாலு பல்லு பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப உருகின பிறகு போட்டா நெய் வாசனை வரும், நல்லா இருக்காது சூப்புக்கு. லைட்டா வதங்க, ரொம்ப வதங்கணும்னு இல்லை. ப்ரோக்கோலி அரிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க, சின்ன பூவா சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். ஒரு சின்ன உருளைக்கிழங்க அரிஞ்சு வச்சிருக்கிறேன், தோல் சீவிட்டு அதையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போடுறது டேஸ்ட்டுக்காக தான், கெட்டியாகவும் வரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மைதானம் ஊற்ற போகிறதில்ல, அதனால தான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். ஹோட்டல்லன்னா கார்ன்ஃப்ளவர் ஏதாவது சேர்ப்பாங்க, நம்மளுக்கு உருளைக்கிழங்கே சேர்த்துக்கலாம். ஒரு 12 பாதாம் பருப்பு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் சுடுதண்ணில் போட்டு, அதையும் போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். வெங்காயம் பச்சை வாசனை இல்லாமல் இருந்தால் போதும், ரொம்ப வதக்கணும்னு இல்லை. தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சு. ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம், வடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இருக்கட்டும், சூப்பு வைக்கும் போது சேர்த்துக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், சத்தெல்லாம் போயிடும். ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன். ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்கிறேன், ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு கூழ் மாதிரி, இந்த குக்கர்லேயே ஊற்றிக்கலாம். வேக வச்சு தண்ணியோட ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். பாதாம் பருப்பு அடி பிடிக்கும், கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாகத்தே போடணும். பத்தலானா கூட போட்டுக்கலாம். ப்ரோக்கோலியில் நிறைய சத்து இருக்குது, விட்டமின் ஏ, கால்சியம் சத்து, மெக்னீசியம், கேன்சர் செல்லெல்லாம் அழிக்கும். வாரத்தில் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றது நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கிரீம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ரோக்கோலியில் குருமா செய்யலாம், பொரியல் மாதிரி பண்ணலாம், ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் அது ஒரு வாசனை வருதுன்னு எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க விரும்பி. நம்ம பால் ஊற்றிருக்கிறோம், பாதாம் பருப்பு சேர்த்துருக்குறோம், அந்த வாசனை வராது, அதனால பிள்ளைங்கள்லாம் விரும்பி குடிப்பாங்க. பாதாம் பருப்புலேயே ப்ரோட்டீன் சத்து இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. இது லைட்டாக நாட்டு சக்கரை போடுறேன், வெறும் உப்பா இல்லாமல் ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் போடுறேன். லைட்டாக கொதி வருது, இந்த அளவு வந்தால் போதும். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் பரிமாறும் போது போட்டுக்கலாம். நல்லா லைட் க்ரீனாக, நல்லா சூப்பராக கமகமான வாசனையாக இருக்கு. நீங்களும் இதை பார்த்துட்டு செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெடியாயிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இதே மாதிரி ஹெல்த்தியான ப்ரோக்கோலி சூப்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சோலை சாயி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.